வெல்கம் டு மிராக்கிள் ஸ்கூல் ஆஃப் செஸ் யூடியூப் சேனல். சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம 1000 சீரீஸ் ஆஃப் எங்கேயும் முடிய எங்கேயும் சீரியஸ் 6 சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, நாம் ஒரு சில இடத்துல இப்போ கன்டினியூ பண்ணி பார்த்துருக்கோம். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி செஸ் பிளேயர் இருந்தால் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரூப் ஆன் கேன் நாட் ப்ரொமோட்டட் அண்ட் இப்போ ரூப் ஆன் ப்ரொமோட் டு வெரி ஹார்ட் இது மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பான் சிங்கிள் பான் ப்ரொமோஷன், கிங் பான் எண்டிங், இதிலே நிறைய ட்ரிக்கி பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி சீரீஸ் எல்லாம் பார்க்காம இருந்தால் பாருங்கள், அதில் இன்னும் நிறையா வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்கோம். ரைட், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கிள் பான் ப்ரொமோஷன் பை த நைட் பான். பான் எப்போவுமே இங்கே இருந்துச்சுன்னா ஏழு இருந்துச்சுன்னா ரூப் பான், நைட்டில் இருந்தால் நைட் பான், பிஷப் இருந்தால் பிஷப் பான், கிங் பான், குயின் பான், இப்படி தான் வந்து எண்டிங்கில் பானுடைய பொசிஷனை பொறுத்து ஆர்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நைட் பான். உங்களுக்கு ரூப் பான் எண்டிங் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்ச சப்ஜெக்ட்னால அது பின்னாடி எதுவும் சொல்லி விட்டாச்சு. சரி, இப்போ கொஞ்ச நாள் முடிய பிஷப் பான் எண்டிங் பார்த்துருந்தோம். ஸோ பிஷப் பான் எண்டிங் உங்களுக்கு நல்லா தெரியும், கிங் இங்கே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பொசிஷனு எந்த காரணம் கூட இந்த பானை தள்ளிட்டோம்னா ஸ்டேல்மேட் ஆயிடும். இது பிஷப் பான் எண்டிங்கில் கூட சின்ன மைனஸ், இதை பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம்னா, கிங்கை நகர்த்தி வெளியே கொண்டு வந்து பானை குயின் பண்ணோம். இந்த சேம் பொசிஷன் இப்போ நம்ம நைட் எண்டிங் போக போகிறோம். ஸோ நைட் பான் எண்டிங், ஸோ நைட் பான் எண்டிங் இதுவும் நம்ம வந்து ஒரு சில மைனஸ் மட்டும் தான் இருக்குது, அந்த இடத்துல கவனமாக வச்சுக்கணும். ஸோ நவ் ஒய் டு ப்ளே. So find the position y to play in all along. Take 10 seconds time. Pawn queen ஐட் இருக்கு. Right, think பண்ணீங்களா? சரி, இப்போ y to play னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த king pawn endingல முக்கியமான process king pawnக்கு front ல இருக்கணும். அதாவது king pawnக்கு front ல இருக்கணும். இப்படி பின்னாடி பானும் முன்னாடி கிங் இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் ஃபேவராக இருக்கும். அதாவது பான் கிங் பின்னாடி, பான் முன்னாடி இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து ஃபேவராக இருக்காது. இந்த கொஷனில் ஓரளவுக்கு பானுக்கு முன்னாடி தான் கிங் இருக்குது, ரிசல்ட் ஃபேவராக தான் இருக்கும். நான் ஒய் டு ப்ளே ஒன்லி மூவ். நீங்கள் பானை முன்னாடி தள்ளக்கூடாது, என்ன பண்ணால் கிங்கை முன்னாடி தள்ளணும். ஸோ நோ கிங் ஒய் டு ஏ. இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவசரப்பட்டு பானை தள்ளிடுவாங்க, பொஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் பானை தள்ளக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிங்கை வெளியே கொண்டு வரணும், அவங்க கிங் கொண்டு வர்றாங்க. ஸோ இப்போ கிங் ஆடணும், இப்போ ஆடுவாங்க, இப்போ பானை தள்ளுவோம், கிங்கை தள்ளுவாங்க, இப்போ பானை தள்ளுவோம், கிங்கை கொண்டு வந்துடுவாங்க, இப்போ பானை தள்ளி குயின் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் செஸ் வந்து லாட் ஆஃப் லெசன்ஸ். ஸோ இப்போ என்னென்னா, இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய பொசிஷனில் நைட் பான் இருந்தால் ரிசல்ட் என்னாகும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். நைட் பானில் பர்டிகுலராக இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்டேல்மேட் மாதிரி வரும், மற்ற இடத்துல வராது. அப்போ என்ன பண்ணுன்னா, நைட் பான் இருக்கப்போ நீங்கள் கிங்கை C5ல பிஷப் 5ல நைட் 5ல டீல் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நைட் பான் இருக்கப்ப நீங்கள் கிங்கை ரூப் 5ல டீல் பண்ணணும், ரூப் 5ல டீல் பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக வரும். நீங்கள் எப்போவுமே மறந்துடாதீங்க நைட் பான் இருந்துச்சுன்னா எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நைட் பானை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். எஸ், திஸ் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ நான் இதுவும் நைட் பான் தான், நைட் பான் ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கு. ஏன் ஒயிட் ஒன்று வச்சுனா பிளாக் ஒன்று வச்சுன்னா உங்களுக்கு மேலே கீழே ரெண்டு பக்கமும் யோசிக்கலாம் இருக்கும், அதுக்காக வச்சிருக்கு. ஸோ நோ கொஷன் பிளாக் டு பிளே ரிசல்ட் வின், த பான் இஸ் நைட் பான். நைட் பான்னா ஒரே ஒரு இடத்துல தான் ட்ரா வரும், அது வந்து பிஷப் லைனில் கொண்டு வரப்போ நம்ம என்ன பண்ணால், கிங்கை ரூப் ஃபைவ்லேயே டீல் பண்ணணும், ரூப் பானாகவே டீல் பண்ணணும், கார்னர் ஃபைவ்லேயே டீல் பண்ணணும். ரைட், திங்க் பண்ணிங்களா? ஸோ நோ கிங் G4 இஸ் த குட் மூவ் ஃபார் பிளாக். ஸோ கிங் இந்த பக்கம் வர மாட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோப் இது ரூப் ஃபைவ்ல வந்தால் மட்டும்தான் ரிசல்ட் நல்லாயிருக்கு. அதனால் கிங் இங்கே தான் விளாடுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ இங்கே விளாடுங்க. ஸோ அவங்களும் கிங்கை இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஆடுறான்னு வச்சுக்கலாம். ஸோ பானை தள்ளுவாங்க, கிங்கை தள்ளுவாங்க. ஸோ இப்போ பானை தள்ளனா ரிசல்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் என்ன பண்ணுறாங்க, கிங்கை தள்ளிட்டே என்னாகும். ஸோ இப்படி தள்ளுறாங்க, இப்படி வச்சிடக்கூடாது, ரிசல்ட் என்னாகும், ஆல்ரெடி பார்த்த மாதிரி எஸ் ஸ்டேல்மேட் ஆகிடும். அப்போது இந்த மாதிரி சொன்னாலும் நீங்கள் கிங்கை இங்கே தள்ளணும், அவங்க இங்கே வருவாங்க, இப்போ இங்கே தள்ளணும், கிங் இங்கே வருவாங்க, பானை தள்ளுங்க, கிங் இங்கே வருவாங்க, பானை தள்ளுங்க, கிங் இங்கே போயிடுவாங்க, குயின் ஆயிடும். ஸோ நீங்கள் எப்போவுமே மறக்காமல் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பான் ப்ரொமோஷனில் அதுவும் நீங்கள் கஷ்டப்பட்டு ஆடிப்பீங்க, நல்லா தெளிவுபடிச்சிங்க. நீங்கள் ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், அரை மணி நேரம், எவ்வளோ நேரம்னாலும் கேமை கஷ்டப்பட்டு கண்டி பண்ணிப்பீங்க. ஒரு சின்ன எரர் பண்ணால் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக இருக்காது. அப்போது எண்டிங் லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் நல்ல விஷயம். அது எப்படி இருக்குங்களா யோசிக்கணும், அதை 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான். ஏன்னா சின்ன தப்பு பண்ணாலும் அதில் ரிசல்ட் டெத் ஆயிரும். ஸோ உங்கள் கேம் மைனஸ்லேருந்து கூட காப்பாற்றி ட்ரா பிடிச்சிக்கலாம், ப்ளஸ்லேருந்து கேரண்டி வின் பண்ணலாம், ட்ரா இருந்தால் கூட பிரேக் அவுட் பண்ணி வின் பண்ணலாம்.
ஐ ஹோப் யூ எவ்ரி ஒன் என்ஜாய் திஸ் பொசிஷன். நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ பான் சிங்கிள் பான் ப்ரொமோஷன் இருக்கிறப்ப பிஷப் பாண்டா என்ன பண்ணும், நைட் பாண்டா என்ன பண்ணும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ 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 வெரி மச். அப்போ சொல்ல மறந்துட்டேன், வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.